இன்னைக்கு வந்து என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே டைம் பார்க்கலாம். இப்போ டைம் பாருங்க, 3:10 ஆகுது. நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறேன். இன்னைக்கு வந்து பன்னீர் டோஸ்ட் சாண்ட்விச் பண்ண போறேன். அதுக்காக தான் இது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெளியில இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் இதை பண்ணுவேன். இது வந்து இன்னைக்கு வந்து மாவு வந்து காலையில் அரைச்சோம், அது வந்து வச்சிருக்கு. நான் கொஞ்சம் புளிச்ச அப்புறம் தான் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன், அதனால எப்பவுமே வெளியில் தான் ஃபஸ்ட்டு வைப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாம்பார் வச்சுருந்தோம், முள்ளங்கி சாம்பார். அது கொஞ்சம் வந்து மீந்திருக்கு, அதனால இதை வச்சுருக்கேன். நான் வந்து வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி எல்லாரும் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் பாருங்கள், இப்படி இந்த மாதிரி பீஸ் போட்டிருந்ததே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ரேப் போட்டிருக்காங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை நான் எப்படி கட் பண்ண போறேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மட்டன் வந்து ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர்ல வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களா, ஈஸியாக வந்துடும் டீச்சர்ஸ். பாருங்க எவ்வளோ அழகாக பீஸ் அப்படியே வருது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபுல்லுமே வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் மேலே வந்து லைட்டாக வந்து சால்ட்டும் பெப்பரும் நான் வந்து போட்டுக்கிறேன். அது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் நம்ம இந்த பழம் எடுத்து சாப்பிடும் போது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் வந்து கொஞ்சமா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டா வாட்டர் மிலன் எப்பயுமே வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். வாட்டர் மிலன் எல்லாம் வாங்கினீங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. அன்னைக்கே சாப்பிட்றதுன்னா வெளியில வைக்கலாம், இல்லைன்னா வந்து அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடும். இன்கேஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா, கட் பண்ணாம இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரிட்ஜ்ல வச்சிங்கன்னா எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டூத் பிக் இந்த மாதிரி கொடுத்து அதில் வந்து கொடுத்துட்டா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பன்னீர் சாண்ட்விச் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த கடாயில் தான் போட்டேன், எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். திரும்பியும் இது மட்டும் வாஷ் பண்ணி வைக்கணும். இது வந்து நம்ம அந்த சாண்ட்விச்சுக்கான அந்த இது பண்ணது, ஸ்டஃப் பண்ணதுக்காக இது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. இப்போ வந்து டீ போட போகிறேன் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இஞ்சி மல்லி டீ வந்து கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் வந்து அந்த மல்லி விதையும் இஞ்சியும் வந்து தட்டி போட்டிருக்கேன். அண்ட் வந்து அத்தை மாமா அப்புறம் வந்து கீழே வந்து எங்கள் மாமனார் தான் வந்து இந்த நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மேனேஜராக இருக்காரு.
ஸோ வந்து இங்கே வந்து வர செக்யூரிட்டி அப்புறம் ஒரு ரெண்டு பேர் வந்து மெயிட் வராங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் வந்து காஃபி டீ வந்து கொடுக்குறோம் ஒரு ரெண்டு வேலைக்கு. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து வந்து இங்கே பால் காஞ்சிட்ருக்கு காஃபிக்காக. ஏன்னா வந்து வெளியிலலாம் ஷாப் எதுவும் இல்லை, அதனால் சாப்பாடெல்லாம் மட்டும் அவங்க வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. டீ காஃபி மட்டும் காலையிலையும் ஈவினிங்க்கும் நான் கொடுத்துருவேன். ஸோ பால் வந்து பொங்கினோடனே காஃபி போட்டுருவேன், இன்றைக்கி காஃபி தான் போட போகிறேன். காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், இந்த இஞ்சி டீயும் காஃபியும் ரெடி. அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து கஞ்சி வைக்க போகிறோம். 4 மணிக்கு வந்து 4 மணி ஆயிருக்கும், அதனால வந்து சரி ஈவினிங் வந்து கண்டிப்பாக ஏதாவது கஞ்சி ஃப்ரூட் ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். அதனால் இன்றைக்கி வந்து சிகப்பரிசி கஞ்சி தான் பண்ண போகிறோம். கஞ்சி ரெடியானவுடனே ஆற வச்சுட்டு கொடுத்துருவோம். பாருங்கள் எப்படி தெரிச்சிருக்கு. இது எல்லாமே நான் அப்போவே க்ளீன் பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து இருக்கிற அந்த காஃபி குடித்து வந்த அந்த கிளாஸ் அதெல்லாம் வந்து கழுவி வச்சிடுறேன். நம்ம வந்து சாமானெல்லாம் அப்பப்போவே இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிச்சன் வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்தது, அதையும் வந்து நான் அப்படி பெருக்கிடுறேன். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, அதனால் சும்மா பெருக்கி அது வாரிட்டால் அதுக்கப்புறம் நம்ம விளக்கேற்ற வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா டஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்காது வீடு பார்க்க. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:00 ஆகுது. நான் கொஞ்சம் நேரம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றணும். ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே, இப்போ வந்து 5:30 ஆகுது. இந்த பூ பாருங்களேன், வாங்கி வச்சு 1 வீக் மேலே ஆகும், ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். டெய்லியும் வந்து ஒரு 4-5 பூ எடுத்துப்பேன் சாமிக்கு வைக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து பூஜை முடிஞ்சிருச்சு, விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து உருளியில் வந்து பூ வந்து போட்டுட்ருக்கேன். பூ 2 நாளைக்கு முன்னாடி மாற்றினேன், அதனால் ஸோ இன்னைக்கு வந்து இப்போ மாற்றிடலான்னு சொல்லி அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி வெளியில் வந்து வச்சுட்டேன். வெளியில் தான் நான் வைப்பேன் மேக்ஸிமம், இது வந்து வெளியில் வைக்கிறது நல்லது. அடுத்து அயன் பண்ணி ட்ரெஸ் வந்தது, அதெல்லாம் வந்து எடுத்து ஹேங் பண்ணி வைக்கணும் ஹஸ்பண்டோடது. இப்போ நைட்டு டின்னருக்கு வந்து மார்னிங் அந்த சாம்பார் மீந்ததுனால அதுவும் கொஞ்சம் சட்னியும் மட்டும் பண்ணேன், தோசை அப்புறம் இட்லி. தோசை வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும், இட்லி வந்து அத்தைக்கும் மாமாக்கும். பாப்பாக்கும் நான் தோசை வந்து ஊட்டிட்டேன் நைட்டுக்கு. எல்லாம் முடிச்சுட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு வந்து என்ன வேணுமோ அதை வந்து ப்ரீபேர்டாக எடுத்து வச்சுட்டேன். நம்ம லீவ் நாள் அப்படின்னு நினச்சா கூட நம்ம எடுத்து வச்சுட்டா அன்னைக்கு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், மார்னிங் வந்து இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எப்பயுமே எடுத்து வைக்கணும், அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.